ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேலம் டெக் அண்ட் குக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மரவள்ளி கிழங்க நான் வேவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வணக்கறதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மசால் பாத்திரலாம். இது ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதிக டேஸ்ட்டு தரும். வாங்க எந்தெந்த மசாலான்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், கறி மசாலா அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. வணக்கறதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வெங்காயம் வணங்கிருச்சு, மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கிக்காங்க. உப்பு தேவையான அளவு. வதக்கிக்கலாம். கிழங்கு ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ருசியான மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.